இப்பெல்லாம் வந்து பிரதர் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் உங்க உடம்புல கொஞ்சம் ஏறிக்கிட்டுமா அப்படின்னு டீசென்டா அப்ரோச் பண்ணுது. இந்த அப்ரோச்சுக்கு நம்ம வந்து அதை அலோவ் பண்ணணும். உடம்புல சில பேர்லாம் வேக்சின் சர்டிபிகேட்டே எடுத்துட்டு வருது, நான் வேக்சினேட்டட் தான் ப்ளீஸ், நான் ஏற்க உடம்புல. அந்த அளவுக்கு பேய்களோட நிலைமை இப்ப ஆயிருக்குண்ணே. உண்மையா பேய் படம் பார்க்க போய் ஏமாந்துட்டு வர்றது யார் தெரியுமா? யாருக்கா தெரியுமா சொல்லுங்க, சொல்லு. எப்படி நீ தான் எழுதிட்டு வந்துருப்பேன். ஆமா, சும்மா அப்படி கேட்பாங்க நம்ம ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அந்த மாதிரி அது உண்மையிலே பேய் படம் பார்க்க போயிட்டு ஏமாந்துட்டு வர்றது யாருன்னா கப்புள்ஸ். ஏன்னா அவன் படம் ஃபுல்லா பேய் வரும், நம்ம ஆள் பயந்து நம்மளை கட்டி பிடிப்பா, கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் நினச்சி போகிறான். ஆனால் படம் கடைசி 10 நிமிஷத்தில் மட்டும் பேய் வந்து ஃபன் பண்ணுற சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுது. ஸோ இதனால் இது இப்படி ஒரு கேஸ் நடக்குது. இன்னொரு கேஸ் என்னென்னா, சரி இந்த படம் பயங்கரமாக பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவோம், கண்டிப்பாக பயந்து அடிக்கோ பேய் அப்படி இப்படி நம்மளை கட்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். ஆனால் அங்கே என்ன ஆகுதுன்னா, அப்பாற்பட்டு மாறி அந்த பொண்ணு பேய் வர சீனெல்லாம் விழுந்தடிச்சு சிரிச்சு, கண்ணிலேருந்து தண்ணி வர சிரிச்சு, இவன் கையை பிடிக்காம பக்கத்து இருக்கவன் கையை பிடிச்சி, இவன் நான் நீ என்ன பிடிப்பேன்னு கூப்பிட்டு வந்தா பக்கத்து இருக்க கையை பிடிக்கிறேன்னு அங்கேயே பிரேக்கப் ஆகி இதுங்க ரெண்டும் வந்து சூசைட் பண்ணி இதுங்க பேயா தெரிஞ்சு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு சில கேஸ். இதுலயும் இன்னொரு வெரைட்டி இருக்குண்ணே. அது எப்படின்னா, இவனாவது நம்ம என்ன படமா பார்க்க போறோம், அதாவது இவன் வந்து என்னன்னா பேய் படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பயப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு ரொமான்ஸ் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனான். சில பேர் நம்ம என்ன படமா பார்க்க போறோம், சும்மா போவோம், நமக்கு ரொமான்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு காரன் சி டிக்கெட்டை புக் பண்ணி உள்ள போறான். ஆனா அவன் மூடும் ஸ்பாயில் ஆகி அவன் டிஸ்டர்ப் ஆகி வெளியே இருந்து போன அளவுக்கு அந்த பேய் படம் இருக்கு. இப்ப பாருங்க, அவனுக்கு அந்த ரொமான்ஸும் நடக்கல, பேய் படமும் சரி அமையல. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களும் சில பேருக்கு அமைதுனே நிறைய நேரத்துல. அதான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, ஒரு 4 இடத்துல பேய் வர சீன், இன்னொரு 4 இடத்துல பேய் வர சீன், அவ்வளவுதான். அட்லீஸ்ட் பிட்டு பிட்டா பேய் வர சீன் இருந்தாவது பரவாயில்ல. இப்பெல்லாம் பிட்டு பிட்டா சீன் வைக்கிறேன்னு பிட்டு படமே பேயா எடுத்திருக்காங்க, அதை நான் சொல்ல விருப்பப்படலை, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேய்க்காக நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் இருந்து ஆரம்பிச்சிரும். இந்த படத்துக்கு நேர்த்தியான ஒளிப்பது ரொம்ப முக்கியம், அதை நம்ம பார்த்தோம் எவ்வளோ இன்டென்ஸாக அதை பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி திரு விக்னேஷ் வாஸ் அவர்கள், டிஓபி ஆஃப் காட்டேரி அவர்களை மேடை கலைக்கிறோம். ப்ளீஸ் பிரதர். இந்த 4 இயர்ஸ் ட்ராவல் எப்படின்னா, திடீர்னு நைட்டு ஒரு மெசேஜ் வரும், என் ஒய்ஃபுக்கு அப்புறம் லென்த்தி மெசேஜ் போடுற ஒரே ஆள் அவர் தான். அதாவது உனக்கு நல்ல நேரமே என் படத்தை ரிலீஸ் பண்ணாதாண்டா வரும் அப்படின்ட்டுலாம் வான் பண்ணுவாப்புல. ஸோ சீரியஸாகவே எடுத்துக்கலாம் அந்த டைமு. ஆனால் என்னென்னா, உண்மையாகவே நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக இது வந்து டிகே பிரதரோட ஹார்ட் ஒர்க்குக்கு, இது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அமையும். ப்ளஸ் கமர்ஷியலில் எல்லாருக்குமே இப்போ என்னென்னா, ஓடிடி எல்லாம் வந்ததுக்கப்புறம் பிக் ஃபார்மேட் எதுக்கு போய் தியேட்டரில் படம் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்குது. ஸோ அது வந்து இப்போ கேஜிஎஃப் விக்ரம் இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்கேல் பெரிய ஸ்பேன் பண்ணி ஆடியன்ஸை தியேட்டரில் பார்த்தா தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு உண்டாக்கி தியேட்டருக்கு வர வச்சு ரசிக்க வைக்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, ரொம்ப டிகே பிரதருக்கு அப்புறம் ரொம்பவும் பொறுமையாக இருந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் வரலட்சுமி மேடம் எல்லாம் வந்து பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஏன்னா ஸ்ரீலங்கா ஷெட்யூல் போயிருந்தாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, அங்கே இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸு, அங்கே கிடச்சிருக்கிற ஃபெசிலிட்டிஸு, இதெல்லாம் வந்து நான் விட்னஸ் பண்ணலை, பட்டு டிகே வாஸ் டெல்லிங் மீ இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி. ஏன்னா நான் ஒரு டெட்லைன் கொடுத்துருந்தேன் டிகே சார்கிட்ட, இவ்வளோ நாளில் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு, அவர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்கள் அப்படின்ட்டாரு. அப்புறம் பொறுமையாக 1.5 மந்த் எல்லாம் பேசி, ஸோ வி அரைவ்ட் அட் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ அந்த சொன்ன டேஸை விட 3 டேஸ் கம்மியாக படம் முடிச்சு கொடுத்தாரு. என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவோங்கிறது நம்மளுக்கு தெரியும், பட் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் கேம் இன் ஸ்ரீலங்கா ஷெட்யூல், பட் எல்லாரும் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் டோட்டல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. உழைப்பை போட்டு ஒரு ப்ராடக்டான ஜஸ்டிஃபிகேஷனை முழுவதுமாக கொடுத்துட்டு காத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியா டிகே அவர்களை மேடை கலைக்கிறோம். சந்திரமுகில கேட்குற மாதிரி பேயின்னு ஒன்று இருக்கா இல்லையா, அதை யாராவது பார்த்துருக்காங்களா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த 2-3 வருஷமா கேட்டிருப்பாங்க. காட்டேரின்னு ஒன்று இருக்கா, அதை யாராவது பார்த்துருக்காங்களா, இல்லை அப்பப்போ ட்ரெய்லர் மட்டும் ஷூட் பண்ணிட்டு வச்சுக்கிறீங்களா,
இப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கேள்விகளை, அது இருக்கா இப்படி காட்ட போறீங்களா என்ன? அதுக்கு தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்டே நான் படத்தோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் காமிச்சிட்டேன். படம் இருக்குது, எடுத்துருக்கோம் உண்மையிலேயே. இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்குறத வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படத்தோட பூஜை ஃபோட்டோ ஒன்று இருக்குது என்கிட்ட. ஞானவேல் சார் ஆஃபீஸ் மாடியில் எடுத்திருப்போம். அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரு 2-3 செலிப்ரிட்டிஸ் கல்யாணம் ஆச்சு. அதில் ஒரு சில பேர் இப்போ டிவோர்ஸே ஆகிட்டாங்க, ஒரு சில பேர் குழந்தை பிறந்துருச்சு. அண்ட் அந்த என்னோட அந்த ஃபோட்டோவில் நிற்கிறவங்க இப்போ கொஞ்சம் பேர் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நண்பர்களும் ஒரு சில பேர் கல்யாணம் ஆகி அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சு வந்துட்டு, மாமா படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்க ஆரம்பிச்சு. ஆமாம், அதுதான் இந்த படம். டிகே சார் என்னெல்லாம் வச்சு இதை முடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டேல கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ சார் 30 டேக்கு எடுத்துருப்பேன் ஒரே ஒரு சீனு. ஃபஸ்ட்டு 30 டேக்கு சாரில் கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகி சார் கொஞ்சம் வெளிநேரம் போயிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் காம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு டென்ஷன் பண்ணிட்டேன், எனக்கே கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து பெரிய ஆக்டர்ஸ், லைக் அப்படி சொல்லிட்டு பார்த்துங்க, நீங்கள் குருவை பார்த்தாலே தெரியும் எனக்கு வந்து ஃபுல்லாக டிவிலனா ஓகே அது மாதிரி. ஏன்னா டிவியில் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக நடிச்சுட்டு அப்படியே நம்மளோட டைலாக்ஸ் தான் அப்படின்னு போயிடலாம். பட் இந்த ஸ்கிரிப்டு ஒரு அதுக்கு முன்னாடி வந்து சார் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு பிளே மாதிரி எல்லாருமே உட்கார வச்சு, இப்போ படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வர வச்சு அந்த ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லி பிளேலாம் பண்ண வச்சார். இந்த மாதிரி ஒரு படம், ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக பேய் படம் பண்ணுன்னு, அதாவது அப்போ தான் முதல் படம் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா இப்போது ஸ்டூடியோ கிரீன்றது எல்லா ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆசை, ஸ்டூடியோ கிரீன் பேனரில் படம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் டிகே சார்னும் போது யாம் இருக்க பயமேன் வந்து எனக்கு தியேட்டரில் பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தேன். அப்போ தான் சரி ஓகே, திருப்பியும் பேய் படம் சொல்லும் போது ஓகே அதை விட வேறு யார்கிட்ட பண்ண முடியும், பேய் படத்தில் சிரிக்க வச்சக்கூடிய ஃபஸ்ட்டு டைரக்டர் நீங்கள் தான். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யோர் ஃபில்ம். அப்புறம் பயங்கர மழை வரும், காட்டுக்குள்ளே போவோம், நடந்தெல்லாம் போகணும், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம் பண்ணுறது. அதுக்கு அந்த மாதிரி ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸாக அவுட்புட்டும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். ப்ரெஸ் கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் எல்லா படமும் பார்த்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் கொடுக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ சோனம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஆத்மிகா அவர்களே, நன்றி நன்றி. வெரி எக்ஸைட்டட் நம்ம டிகே கூட ஒர்க் பண்ணுறதுக்கு, பிகாஸ் யாமருக்கும் பயமே வந்து பார்த்தேன். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு படத்தில் வந்து நான் சிரிச்சு சிரிச்சு அது கண்ணெலாம் தண்ணி வந்த அளவுக்கு சிரித்தேன். அண்ட் ஐ லவ் தட் ஃபிலிம். ஸோ உடனே வந்து டிகே இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ஒத்துக்கிட்டேன். ப்ளஸ் ஞானவேல் சார் வந்து வீட்டில் வந்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள படம் பண்ணுறோம் சொல்லி எப்படி ஓகே பண்ணிட்டாரு. நான் என் பக்கம் வந்து என்னது பண்ணிட்டேன், நான் உங்கள் பக்கம் வந்து நீங்கள் ஒன்று கரெக்டாக பண்ணுறது. ஸோ அதனால் வந்து மீண்டும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட வந்து. அண்ட் டீமாக சொல்ல போனால் ஆக்சுவலாக லைக் ஆத்மியா செட் ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன், பிகாஸ் அவங்க சிட்டிக்குள்ளே ஷூட் பண்ணல, எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு இன்டர்னலாக கொஞ்சம், அதாவது நம்ம ஊர் பொள்ளாச்சி இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் பொள்ளாச்சிக்குள்ள போது ஒரு சீட்டு கட்டு போட்டு வராச்சு அப்படியே உட்காந்துட்டு. அதான் சொன்னே சின்ன வயசுல எடுத்தோம் வச்சிருக்கீங்க பெரிய விஷயம். இந்த படத்தில் வந்து என் தங்கச்சியா மான்சின் கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவங்க எங்க போனாங்கன்னு கேட்டா காண போயிட்டாங்களா, அவங்களும் வந்து இந்த படத்துல வந்து என் கூட நடிச்சிருந்தாங்க.